நாம் வாழும் உலகில் எண்ணற்ற மொழிகள் பேசும் மக்கள் உண்டு. ஆனால் எல்லா மொழிகளிலும் வேதாகமம் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் சில மொழிகள் கற்றுக்கொள்வதற்கும் பேசுவதற்கும் மிக கடினமாக காணப்படுகின்றன. அம்மக்களை தேடிச் சென்று அவர்களோடு தங்கி அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்ப்பது என்பது மிக மிக சிரமம்தான். ஆயினும் கிறிஸ்துவின் அன்பால் ஏவப்பட்டவர்கள் அம்மக்களை தேடி சென்று அவர்கள் தாய் மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஃபிஜி தீவு மக்கள் காட்டு மிராண்டிகளாகவும் நரமாமிச பட்சினிகளாகவும் வாழ்ந்தவர்கள். இம்மக்களை தேடி தன் மனைவி மேரி ஃபவுலருடனும் தன் நண்பர் ஜான் ஹண்டுடனும் 1838 ஃபிஜி தீவுக்கு பயணமானார் ஜேம்ஸ் கால்வெட். கடினமான மொழியாயினும் மிகுந்த ஆவலோடு அம்மக்களுக்கு வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்ற தணியாத வாஞ்சையினாலும் வேகமாக அம்மொழியை கற்றுக்கொண்டார். ஏற்கனவே புத்தக அச்சுத்துறையில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் வேதாகமத்தை வெளிக்கொணருவதற்காக 1856 இங்கிலாந்தை நோக்கி பயணமானார். 1857 ஃபிஜி மொழி வேதாகமத்துடன் ஃபிஜி தீவுக்கு திரும்பி வந்தார். அத்தீவில் வாழ்ந்த மக்களுக்கு எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்த பின்பு வேதாகமத்தை அவர்கள் கையில் கொடுத்தார். 10 ஆண்டுகள் அங்கு பணி செய்த பின் 1866 இங்கிலாந்து திரும்பினார். தென்னாப்பிரிக்காவை நோக்கி தன்னுடைய மிஷினரி பயணத்தை துவக்கினார். 1872 முதல் 1880 வரை மாபெரும் ஆன்மீக புரட்சியை இங்கு ஏற்படுத்தினார். பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கிறிஸ்துவின் அன்பை தன்னால் இயன்ற மட்டும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் பறைசாற்றினார். ஃபிஜி தீவு மக்களையே தன் சிந்தனையில் கொண்டிருந்த இவர் மீண்டுமாக ஃபிஜி வேதாகமத்தை இருமுறை திருத்தம் செய்து வெளியிட்டார். ஃபிஜி மக்களுக்காகவே வாழ்ந்த இவ் இறை தொண்டர் நம்மையும் இப்பணி செய்ய அறைகூவல் தருகின்றார். வேதாகமத்தை பிற இன மக்களுக்கு கொடுப்பதில் நம்முடைய பங்கு என்ன?